ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வின்னர் சமையல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் தெரியுமா? ஒரு ஹெல்தி ட்ரிங்க் தான் பார்க்க போகிறோம். அதுதான் சுக்குமல்லி காப்பி. நம்ம இந்த வீடியோவில் ஒரு டைப் ஆஃப் சுக்குமல்லி இல்லைங்க, ரெண்டு டைப்ஸ் ஆஃப் சுக்குமல்லி காப்பி பார்க்க போகிறோம். அது என்ன ரெண்டு டைப்ஸ் ஆஃப் சுக்குமல்லி காப்பின்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, நம்ம ரெண்டு விதமாக எப்படி சுக்குமல்லி பண்ண போகிறோங்கிறத தான் இந்த வீடியோவில் காட்ட போகிறோம். அதுக்காக இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டைப் பார்க்கலாம். இதில் வந்துட்டு நம்ம மல்லி சுக்கு ரெண்டையுமே வந்துட்டு அப்படியே வேக வச்சு எப்படி நம்ம சுக்கு மல்லி காப்பி பண்ணலாங்கிறத இப்போ பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு 50 கிராம் அளவு மல்லி விதைகள் எடுத்திருக்கேன். எடுத்து அதை உரலில் போட்டு இடிச்சுக்கிடுவோம். ஒன்றெண்டாக இடித்தா போதும். ரொம்ப பவுடராக இடிக்கணும்னு அவசியம் கிடையாது. அந்த விதை வந்து ரெண்டாக உடையிற அளவுக்கு நம்ம இடிச்சுக்கிடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம இடிச்சுக்கிடுவோம். இடித்து அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கிடலாம். எவ்வளோ மல்லி போடுறோமோ அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம சுக்கு சேர்த்துக்கிடணும். சுக்கு வந்துட்டு நான் 4 பீஸ் அளவுக்கு எடுத்திருக்கேன். 50 கிராமுக்கு நான் 4 பீஸ் இந்த மீடியம் சைஸ் பீஸ் அளவுக்கு சுக்கு எடுத்து நம்ம நல்லா தட்டி எடுத்துக்கிடலாம். நம்ம வந்து இஞ்சி தட்டுவோம் இல்லையா, அந்த மாதிரி தட்டி எடுத்து எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தட்டி அதையும் எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கிடலாம். இந்த ரெண்டையும் தான் நம்ம இப்போது வேக வைக்க போகிறோம். பாருங்கள், நம்மளோட மல்லியும் சுக்கும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம காஃபிக்கு ரெடி பண்ணலாம். ஒரு 4 கப் அளவு தண்ணி ஆட் பண்ணுறேன். 4 பேருக்கு செய்கிறனால நான் 4 கப் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி கொஞ்சம் சூடாகட்டும். பாருங்கள், தண்ணி நல்லா சூடாயிருச்சு. இந்த டைமில் நம்ம தட்டி வச்சுருக்கிற மல்லியும் சுக்கையும் ஆட் பண்ணிக்கிடலாம். ஆட் பண்ணி இதோட தண்ணியும் இதுவும் நல்லா சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து கொதிக்க விடுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து அந்த மல்லி சுக்கில் இருக்கிற எசன்ஸ் வந்து அந்த தண்ணியில் நல்லா இறங்கும். ஸோ நம்ம கொஞ்சம் மீடியமில் வச்சு நம்ம இதை நல்லா ஒரு 15 மினிட்ஸ்க்கு பாயில் பண்ணிக்கிறலாம். பாருங்கள், இப்போ கொஞ்சமாக பாயில் ஆயிடுச்சு, ஹாஃப் பாயில் ஆயிடுச்சு. இன்னமும் வந்து நம்ம கொதிக்க விடுவோம். பாருங்கள், தெரியுதா பாயில் ஆனது? இப்போவே லைட்டாக வாசனை நல்லா வருது. இப்போது நம்மளுக்கு ஃபுல்லாக பாயில் ஆயிடுச்சு. இந்த டைமில் வந்துட்டு 4 டீஸ்பூன் அளவு நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ சுகர் வேணுமோ அந்தளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். மிக்ஸ் பண்ணி ஒரு 1 மினிட் அளவு குக் ஆனால் போதும், நம்மளோட சுக்கு மல்லி காப்பி ரெடி ஆயிரும். பாருங்கள், நல்லா பாயில் ஆயிடுச்சு. இப்போது இதை நம்ம ஃபில்டர் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிடலாம். இப்போது இதை தண்ணியை மட்டும் நம்ம ஃபில்டர் பண்ணிவிட்டு அந்த மல்லியும் சுக்கையும் அது அந்த பாத்திரத்திலே இருக்கட்டும். அதை நம்ம என்ன பண்ணணுங்கிறத நான் அப்புறம் சொல்கிறேன். பாருங்கள், வாசனையே ரொம்ப கமகமன்னு அடிக்குது. நம்மளோட சுக்கு மல்லி காப்பி ரெடி ஆயிடுச்சு. சுக்கையும் மல்லியும் நல்லா வேக வச்சு அதை நம்ம எடுத்தாச்சு. இப்போது இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு டைப் ஆஃப் சுக்கு மல்லி காப்பி. இந்த சுக்கு மல்லியை நம்ம வேக வச்சோம் இல்லையா, இதில் வந்துட்டு கொஞ்சமாக மல்லியும் ஒரு சின்ன பீஸ் அளவு சுக்கு ஆட் பண்ணிவிட்டு இன்னொரு தடவை இந்த மாதிரி நம்ம பாயில் பண்ணோம்னா இன்னமும் அந்த மல்லி சுக்கில் இருக்கிற எசன்ஸ் வந்து இன்னும் நல்லா இறங்கி கொஞ்சம் காட்டமாக இருக்கும். நல்லா இதோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு. இதை வந்துட்டு நம்ம 1 or 2 times வந்து இந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணோம்னா இன்னமும் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம இதை கீழே போட்டுடலாம். இப்போது நம்ம செகண்ட் டைப் ஆஃப் சுக்கு மல்லி காப்பி பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம மல்லியும் சுக்கையும் வேக வச்சு இது பண்ணோம். இப்போ நம்ம கடையில் வந்து சுக்கு மல்லி பொடி வாங்கி தானே நம்ம செய்வோம். அந்த சுக்கு மல்லி பொடியவே வீட்டில் எப்படி ரெடி பண்ணி அதில் எப்படி சுக்கு மல்லி பண்ணலாங்கிறதா நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயை நல்லா சூடு பண்ணிக்கிடுவோம். கடாய் நல்லா சூடானதும் 1/4 கிலோ அளவுக்கு மல்லியை நம்ம கடாயில் ஆட் பண்ணிக்கிடலாம். அதோட நம்ம 1/50 கிராம் அளவு மிளகையும் ஆட் பண்ணிக்கிறலாம். மிளகு ஆட் பண்ணி நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம வறுத்து விட்டுக்குருவோம். நம்ம மிளகு ஆட் பண்ணுறனால இந்த சுக்கு மல்லி காப்பியை நம்ம குடித்தோம்னா நம்மளுக்கு சளிக்குமே ரொம்பவும் நல்லது. இந்த மல்லியை வந்து மீடியம் ஃப்ளேமில் நல்லா நம்ம வறுத்து விட்டுக்கிடலாம். ரொம்பவும் கருக விட்டுறக்கூடாது. அதனால் இந்த கலர் லைட்டாக வரும்போதே நம்ம வந்து எடுத்துடலாம். எடுத்து நம்ம ஆற வச்சுருவோம். இதை
இப்போ நம்ம சுக்கர் ரெடி பண்ணிக்கலாம். நான் ஒரு 100 கிராம் இருக்கு இல்லையா, 100 கிராம் சுக்கர் எடுத்திருக்கேன். 1/2 கிலோ மல்லிக்கு 100 கிராம் சுக்கர் எடுத்து இந்த மாதிரி பேப்பரில் போட்டு நல்லா தட்டிக்கிடலாம். இப்படியே நம்ம மிக்சியில் போட்டோம்னா நம்மளுக்கு மிக்சி கெட்டு போயிடும். ஸோ நம்ம வந்து இதை ஒன்றண்டாக தட்டிக்கிடலாம். இந்த மாதிரி தட்டி மிக்சி ஜாரில் போட்டு ஃபஸ்ட்டு நம்ம சுக்கை மட்டும் அரைச்சிக்கிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சாச்சு சுக்கை. இந்த டைமில் வந்துட்டு நம்ம வறுத்து ஆற வச்சுருக்கிற மல்லியும் மிளகையும் ஆட் பண்ணிக்கிறலாம். மொத்தமாக ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சிக்கிடுவோம். தண்ணி எதுவுமே விடக்கூடாது நம்ம. பாருங்கள், நல்லா பவுடர் ஆயிடுச்சு. சுக்கும் மல்லியும் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா அரைப்பட்டுருச்சு. நம்மளுக்கு இங்கே வரங்க ஸ்பூனில் எடுக்கும்போதே நல்லா தெரியுது நம்மளோட சுக்கு மல்லி பவுடர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதுக்கான காஃபி ரெடி பண்ணுறத பார்க்கலாம். அதுக்கு நான் 4 கப்பு தண்ணி எடுத்துக்கிறேன். 4 பேருக்கு செய்கிறனால 4 கப்பு தண்ணி எடுத்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டுருவோம். நிறைய பேர் பாலுலேயும் செய்வாங்க. பாலை விட நம்ம தண்ணியில் பண்ணுறது தான் நம்ம வந்து அந்த எசன்ஸ் எல்லாம் தண்ணியில் இறங்கி குடிக்கும்போது ரொம்பவும் நல்லது உடம்புக்கு. தண்ணி சூடாயிடுச்சு. இப்போது இந்த டைமில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சுக்கு மல்லி பவுடரை ஆட் பண்ணிக்கலாம். நான் 1/2 டீஸ்பூன்கிற அளவில் நான் 4 பேருக்கு 2 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடுவோம். இது வந்துட்டு அந்தளவுக்கு கொதிக்க விடணும்னு இல்லை, ஒரு 5 நிமிஷம் கொதிச்சாலே போதும். பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. கொதித்ததும் நம்ம நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம், 1/4 டீஸ்பூன் அளவு. உங்களுக்கு வந்து சுகர் எந்தளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து அந்தளவுக்கு பாயில் பண்ண வேணாம். இந்த இது வந்து நம்ம அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா நம்ம வெறும் ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கிடலாம். நம்ம வந்து வேக வச்சு இது பண்ணுறத விட இது வந்து ரொம்பவும் ஈஸியாக நம்ம வந்து பண்ணிடலாம். சுகர் ஆட் பண்ணிவிட்டு 1 நிமிஷம் வரைக்கும் நம்ம வேக வச்சிட்டோம்னா நம்மளோட சுக்கு மல்லி காப்பி ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கிறலாம். நம்ம இதை ஃபில்ட்ரு பண்ணும்போதே நம்மளோட பவுடர் வந்து நல்லா தெரியும் பாருங்கள். அதில் நிறைய பேர் அந்த பவுடரை ஜலிச்சு ஆட் பண்ணுவாங்க. ஜலித்தோம்னா அதில் இருக்கிற சுக்கு மல்லியில் இருக்கிற அந்த இதுவே போயிடும். ஸோ அதனால் நம்ம சலிக்காமல் நம்ம ஆட் பண்ணுறது தான் நல்லது. பாருங்கள், நம்ம ஃபில்ட்ரு பண்ணியாச்சு. நம்மளோட சுக்கு மல்லி காப்பியும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கிளாஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போதே ஸ்மெல் ரொம்பவே கமகமன்னு இருக்குது பாருங்கள். நம்மளோட ஹெல்த்தியான சுக்கு மல்லி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த 2 விதமான சுக்கு மல்லி காப்பி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ரெசிபியை உங்கள் வீட்லேயும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுங்கிறத எங்களோட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ.